அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சில்லி சப்பாத்திங்க. ரொம்பவே ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாங்க. வாங்க பார்க்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிருச்சுங்க. இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பச்சை மிளகாயும் கொஞ்சம் வதக்கி விடுங்க. பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிருச்சு. இதில் தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து கரம் மசாலா 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு இது எல்லாமே பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மிளகுப்பொடியோட பச்சை வாசனை போயிடுச்சு. அதில் ஒரு தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த சப்பாத்தி ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாங்க. இது மெனக்கெட்டு நம்ம பொருள்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே போதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போது தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லாமே நல்லா கலந்தாச்சு. இதில் நான் ஒரு 4 சப்பாத்தி எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கலந்து விடுங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாங்க. எல்லாமே நல்லா கலந்து விடுங்க. சப்பாத்தி நம்ம நார்மலாக வீட்டில் செய்யக்கூடிய சப்பாத்தி தாங்க. காலையில் செஞ்சது நைட்டு மிஞ்சிச்சுன்னா கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லை நம்ம உடனே சப்பாத்தி செஞ்சு கூட இந்த மாதிரி டைப்பில் செய்யலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் நம்ம மசாலாலாம் அந்த சப்பாத்திலே இறங்கணுங்க. அடி பிடிச்சிடாமல் கைவிடாமல் இப்படி கிளறிக்கோங்க. கொஞ்ச நேரத்துலே ரெடி ஆயிரும். போய் எல்லாமே நல்லா மசாலாயெல்லாம் சப்பாத்தியில் சாந்து ரொம்பவே சூப்பராக வந்துச்சுங்க. பாருங்கள், பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.